ரோஜா சிரியில் என்ன அடுத்தது நடக்க போகுது பிரமோலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுன் சார் இந்த ஜேஏசியும் அணுவையும் வெளியே எடுக்கிற மாதிரி எடுக்க வச்சு அவங்கள பயங்கரமாக பழிவாங்க போகிறத பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அவங்களாம் ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. இவருடைய பிளானு பயங்கரமாகவும் ஒரு சூப்பரான மாஸ்டர் பிளானாக இருந்தாலும் நம்ம அர்ஜுன் சாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பும் கூட. ஏன்னா நம்ம ஜேசியும் அதான் நினைக்கிறாங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஏதாவது ஒரு பிளான் இருந்திருக்கும், ஆனால் இதுவே உங்களுக்கு பிரச்சனையா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம ரோஜா அக்காவுடைய நிலைமையும் மோசமாயிடும். இதுக்காகவே உங்களை நான் ஃபாலோ பண்ண தான் போறேன், உங்களை அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்திலையும் நம்ம ஜெஸி தான் வந்து நம்ம அர்ஜுன் சாரை காப்பாற்ற போறாங்க. ஏன்னா அவருக்கு இருக்கிற டென்ஷன், அவர் பொண்டாட்டியுடைய நிலைமை இப்படி மோசமானது, அவங்க இப்படியெல்லாம் வந்து ஞாபகம் மறதியாக இருந்து அர்ஜுன் சாரை யாரும் தெரியாம குடும்பத்தையும் எல்லாத்தையும் மறந்து அவங்க ரொம்பவே வேதனைப்பட்டது எல்லாமே நம்ம அர்ஜுன் சாருக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவர் ஏற்கனவே வந்து நம்ம ரோஜாவுக்கு சரியாகிற வரைக்கும் நான் அமைதியாக தான் இருப்பேன், அதுக்கப்புறம் தான் என்னுடைய வெறித்தனமான ஆட்டத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பொறுமையாக இருந்தார். இப்போ இந்த ஜேஎஸ் அணுவும் வெளியே வரணும், இவங்க வெளியே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த விஸ்வநாதன் கும்பல் எல்லாருமே கை காலமாக மாட்ட தான் போகிறாங்க. ஏன்னா வந்திருக்கிறது ஜேஎஸும் அணுவும் மட்டும் இல்லை, கூட விஸ்வநாதன் வந்து வெயிலில் வந்திருக்காங்க. வெளியே இருக்கிற ஷாமுடைய அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக மீட் பண்ணி பத்திரமா இருங்க, எங்கேயும் போகாதீங்க, அப்படி போனாலும் பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணணும், இல்லைன்னு சொன்னால் இந்த அர்ஜுன் கிட்ட மாட்டிப்போம், சும்மா வந்து கோர்ட்டுக்கு வராமல் இருக்க மாட்டான், ஏதாவது ஒரு பிளான் இருந்திருக்கும், இல்லைன்னு சொன்னால் இந்த அளவுக்கு கோர்ட்டில் வந்து வாதாடாமல் இருந்ததே இல்லை. நம்ம மேலே அவ்வளோ கொலவெறியாக இருக்கிறவன், ரெண்டாவது பொண்டாட்டி நிலைமைக்கு நாம தான் காரணமாக இருப்போம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படி தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளை எதுக்காக வெளியே வர்றதுக்காக அவங்க அலோவ் பண்ணணும், எப்படியாவது வந்து மறுபடியும் உள்ள தள்ள தான் பார்ப்பான் அர்ஜுன், ஆனால் ஏதோ ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம ஜேஎஸும் சரி அணுவும் சரி அவங்க மனசளவில் நினைக்க தான் செய்வாங்க. மறுபடியும் பார்த்து பார்த்து தான் காய் நகர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ண தான் போகிறாங்க. இதுக்கு இந்த பாலி யசோதாவை எப்பயும் போல யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. வீட்டில் என்ன தான் நடக்குது, அர்ஜுன் என்ன தான் பண்ணிட்டுருக்கான், என்ன தான் கேமை மூவ் பண்ணிட்டுருக்கான்னு எனக்கு பார்த்து அப்பப்போ அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த யசோதாவும் சரி பாலுவும் சரி தூக்கி வெளியே தள்ளனா மட்டும்தான் இங்கே நம்ம அர்ஜுன் சார் உருப்படியாக பிளான் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எப்போ நேரம் வரப்போகுது அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணி காத்துட்ருக்கோம். நம்ம அன்னபூர்ணி பாட்டிக்கும் தெரியும் இந்த பாலி யசோதனால தான் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி, தெரிஞ்சுக்கிட்டே எதுக்காக அவங்கள வீட்டில் அலோவ் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த பாலி யசோதரோட நிலைமை என்ன ஆகுதுன்னு சொல்லி நிறைய டைம் வந்து இவங்களை மன்னிச்சு வீட்டில் சேர்த்துக்கிட்டே இருக்கதான் பிரச்சனையும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பாலி யசோதனால தான் இவ்வளோ பிரச்சனை சொத்து பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பூஜா வந்து கூடிய சீக்கிரத்தில் புரிஞ்சுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க உடனடியாக வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கலை, கொஞ்ச நாளைக்கு இருந்து பார்ப்போம், இந்த நிலைமை இப்படியே இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் சொல்லியிருக்காரு. இதுவே வந்து ஒரு டைம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இந்த பாலி யசோதாவுடைய எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அர்ஜுன் சாரையும் நம்ம ரோஜாவையும் புரிஞ்சுக்கிறதுக்கானையும் நம்ம அஸ்வின் எடுக்கிற டைம் கூட இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம அர்ஜுன் சாருடைய பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வாங்க, நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஆட்டமே நான் ஆரம்பிக்க போகிறேன், உங்களை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள், அப்படியே வச்சு செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு கேமை மூவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வீட்டில் நம்ம அன்னபூர்ணி பாட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்பத்தில் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் குடும்பத்தோட அப்படின்னு சொல்ல அதுக்கு ரோஜா வந்து பூஜாவுடைய அம்மா அப்பாவையும் கூப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவுமே நீங்கள் நடிப்பு தான், நல்லா நடிக்கிறீங்க, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சொத்தையும் வாங்கிட்டு நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ரோஜானாலையும் அர்ஜுன் சார்னாலையும் அதை தாங்கிக்கவே முடியல. எப்போ தான் நம்ம பூஜா நம்ம ரோஜாவையும் அர்ஜுன் சாரையும் புரிஞ்சுக்க போகிறாங்க, என்ன தான் நடக்க போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.